சேனல் முத முத பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். முடிஞ்சு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சென்ட்ரலில் ப்ரெஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ரேஷியோ வந்து 16:9 கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச பிக்சர் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நான் அந்த பிக்சர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி டிக்கு கொடுத்துங்க. டிக்கு கொடுத்துட்டு வீடியோ எந்தளவுக்கு நீங்கள் மேக் பண்ணி பார்த்துங்க. நான் வந்து ப்ரெசென்ட் வச்சுக்கிறேன். ப்ரெசென்ட் வச்சுட்டு டிக்கு கொடுத்துட்டு பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து நெக்ஸ்டெண்டாக பார்க்கலாம். இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். அதே மாதிரி நான் இமேஜை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு பாருங்கள், கட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி ஸ்டார்ட் போஷன் எண்ட் போஷன் இருக்கும். நீங்கள் வேறு வச்சு ஹோல்ட் பண்ணி அப்படி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுங்க. ஓகே, வச்சுக்கிட்டு ஈக்குவலேஷன் கொடுத்து டிக் கொடுத்துருங்க. கொடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், இமேஜை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு வாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுறது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டு பிரைட்னஸ் வந்து அப்படி லைட்டாக கம்மி பண்ணிக்கங்க. ஓகே, வச்சுக்கிட்டு இந்தளவு வச்சுங்க. வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து லேயர் கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் போய்க்கிங்க. பேசிக் எப்படி உள்ளே போய்க்கிங்க. உள்ளே போய்ட்டு பெர் ரைப்ட் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுங்க. வச்சுக்கிட்டு செட்டிங் போங்க. செட்டிங்கில் ஒரு 3 வச்சுங்க. வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. ட்ராக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா பேக்ரவுண்ட் வீடியோ ஆட் பண்ணிக்கும். அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் டவுன் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிக்கும். லேயர் போய்க்கிங்க. வீடியோ போய்க்கிங்க. ஆட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். அதையும் ஒரு நேரம் கட் ஆஃப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் ஆஃபில் இருக்கும். ஒயிட் பாஸ் கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். வந்த போய் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா நம்ம வந்து புல்லட் கலர் ரிமூவ் பண்ணணும். அதையும் பார்த்தோம்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு வாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணணும்னா க்ரோம் கீன் இருக்கும். அந்த ஆப்ஷன் எனோல் பண்ணிக்கோங்க. எனோல் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணி டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணிடுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பமாக இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்க எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு உள்ள ஆன பிறகு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்டர் ரேஷியோ வந்து 16:9 கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிங்க, பிளாக் கலர் கொடுத்துருங்க. நான் எடிட் பண்ண 50 வச்சுக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பேக்ரவுண்ட் பிரசென்ட் வச்சுக்கலாம். நான் 50 வச்சுக்கிறேன். 50 டிக் கொடுத்துட்டு பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாமா, நம்ம வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்த அந்த வீடியோ இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இப்போ லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க. ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணும், ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி ஆஃபில் இருக்கும். ஒயிட் பாஸ் கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். வந்த போய் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா நம்ம வந்து க்ரீன் கலர் ரிமூவ் பண்ணணும். அதையும் பார்ப்போம். வீடியோ கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு வாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணணும். வந்து க்ரோம் கீன் இருக்கும், எனேபிள் கொடுத்துருங்க. எனேபிள் கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டு கீ கலர் இருக்குது, உள்ளே போய்க்கிங்க. உள்ளே போய்ட்டு இந்த க்ரீன் கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துருங்க. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம், இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அதே இப்போ லேயர் போய்க்கிங்க, இமீடியா போய்க்கிங்க. ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு லைட்டாக அப்படி வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு ஜூம் பண்ணிக்கங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் சைடு மூண்ட் ஆட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு சென்டர் பேக் கொடுத்துங்க. பேக் கொடுத்து இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு முடி இடத்துல அப்படின்னு நினச்சிக்கிறேன். இவ்வளோ முடி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கங்க. லேயர் போய்க்கிங்க, இமீடியா போய்க்கிங்க. ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி வச்சுங்க. ஆட் பண்ணி ஜூம் பண்ணி வச்சுங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் சைட் மூண்ட் ஆட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு சென்டர் பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்து இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு முடி இடத்துல இதை கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணி டிக் கொடுத்து நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கங்க. லேயர் போய்க்கிங்க, இமீடியா போய்க்கிங்க. வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடு மூண்ட் ஆட்டுக்கு கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு சென்டர் பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்து இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க.
ஓகே டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து பேக் வந்துக்கிறேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒவ்வொரு இமேஜ் இது மாதிரி செட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட்டை வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டவுன் பண்ணிக்கங்க. இப்போ ஆட் பண்ணிக்கலாம், லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க, டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கங்க. ஆட்டில் ஒன்றும் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். அது நீங்கள் முதல்ல ஆக்சுவல் கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி ஆஃபில் இருக்கும், ஒயிட் பாஸ் கொடுத்துருக்கேன், ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். வந்து டிக் கொடுத்துருக்கேன். டிக் கொடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், இந்த பிளாக் ரிமூவ் பண்ணணும். அது எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு வாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா ப்ரெண்டிங்னு ஆப்ஷன் வரும், அதில் உள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், சாங் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆட் பண்ணிக்கிங்க. அது எப்படி பார்த்தோம்னா, ஆடியோ கிளிக் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃபோல்டர் போய்க்கிங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஒரு சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி பார்த்தோம்னா, ரைட் சைடு பாருங்கள், ஆரோ மார்க் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பை.